வைல்டு பஃபல்லோ, வைல்டு பஃபல்லோட கறி தான் இது, அது தெரியுதா? ஸோ இதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அடுத்து இது என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா பன்னிக்கறிங்க. ஸோ ட்ரை பண்ணலாமா பன்னிக்கறி? அதாவது இது தாங்க பார்டரு. இங்கே வந்து நாகாலாண்டில் வந்து புளியே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா எல்லா புளியும் வேட்டையாடி இங்கே வந்து பாருங்கள், எல்லாமே வந்து ஒரிஜினல் திங்ஸ் தான், இதில் எதுவுமே வந்து டூப்ளிகேட் கிடையாது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையில் ஏறி இந்த ஊரோட ராஜாவை மீட் பண்ணுறதுக்கு தாங்க போகிறோம். ஓகே, ஐ வாண்ட் டு சே ஒன் திங், யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். நாகாலாண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கங்க. ஸோ ஸோ இப்போ என்ன எல்லாருக்கும் குட் மார்னிங் மக்களே. ஸோ என் பேர் லோகேஷ். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக லிஃப்ட் கேட்டு போனால் இல்லாமல் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அதில் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும்னு சொல்லிட்டா, மூன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாண்டில் ஒரு பிளேஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து கிளம்பி நேராக மியான்மர் பார்டர் போகிறோம். இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அப்புறம் ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. மார்னிங் என்னோட ரூம்லேருந்து வியூ பார்க்குறீங்களா? இது தாங்க மான் டவுன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மான் டவுன். அப்படியே சர்ச்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த சர்ச்சில் தான் நேற்று நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த சர்ச்சோட இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து இப்போ 3 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. இங்கேருந்து அப்படியே எவ்வளோ தூரம் நடந்து போகிறதுனே தெரிலங்க. நம்ம அப்படியே இப்போ மலை வந்து இறங்கி இப்போ ஏறணும். நம்ம கரெக்டாக 3 கிலோமீட்டர் போனால் தான் வந்து அந்த லோங்வா ரோடு பிடிக்க முடியும். ஸோ லோங்வா போகணுன்னா தான் நம்ம மியான்மர் பார்டர் பார்க்க முடியும். மார்னிங்கே எப்படி கிளைமேட் வேறு லெவல் இருக்குங்க. ஸோ நாகாலாண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. நல்ல மான்சூன் டைமில் வந்தனால செம்ம க்ரீனரி. நீங்கள் ஃபுட்பால் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன், எல்லா பசங்களும் வந்து அதிகமாக ஃபுட்பால்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஓ, வேறு மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. சரியான க்ரீனரி அங்கே பாருங்களேன், அந்த கிராஸ்லாண்டை சும்மா காஷ்மீரில் இருக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு பார்க்குறதுக்கு, வேறு லெவல். சரி வாங்க அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓ, எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு தெரிலங்க. அப்படியே மேல் நோக்கியே போயிட்டுருக்கு. அப்படியே கீழே தான் நம்ம சுற்றி சுற்றி வரோம். சரியான லொக்கேஷனுங்க, இங்கே பாருங்கள் பேக் சைடு. ஓ, சரியான க்ரீனரி, செம்ம மவுண்டைனுங்க. மான் வில்லேஜ்லேருந்து வெளில வந்தாச்சுங்க. வெளில வந்து இப்போ அந்த லுங்குவான்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ அங்கே தான் வந்து நிற்கிறோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 42 கிலோமீட்டருங்க. ஸோ 42 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா மியான்மர் பார்டர் வந்துடும். வேர் தர் இஸ் லவ் தர் இஸ் லைஃப். ஸோ ஃபைனலி ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. இந்த பையன் பண்ணுற வேலை இருக்கே, சரியான அட்ராசிட்டிங்க. ஹிந்தி தெரிஞ்சனால அது ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுச்சுங்க. செம்ம ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு. ஸோ அண்ணனை பாரு எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட்டை அப்படியே அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து அப்படியே நடு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டாங்க. சுற்றிலும் யாருமே கிடையாதுங்க, நாங்கள் ரெண்டே பேர் மட்டும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஐயோ, சரியான பொண்ணுங்க. அப்போ அந்த லா இது ட்ரக்கில் போயிட்டு அப்படியே வந்து திடீர்னு நடு காட்டில் நிப்பாட்டி, இங்கே வண்டி ஒன்று சேதாரமாக கிடக்கு, ஸோ அதை எடுத்துகிட்டு போதும் வந்தோன்னு சொல்லி நடுக்காட்டில் இறக்கி விட்டாங்க. திஸ் கிரேசி மேன், வாடி இது பாருங்களேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ட்ரைபலாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். கூல் கூல் கூல். இது வந்து கூலிங் சந்தன்னா சந்தன், மியான்மர் சந்தன். மியான்மர் இட் இஸ் கால் தனகா இன் மியான்மர். இட் இஸ் யூஸ் ஃபார் கோல்ட். இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹாட், யூ அப்ளை திஸ் ஆன் த ஃபேஸ், யூ ஃபீல் கோல்ட். அதுக்கு நீ இப்படியா? ஸோ ஆ, ஸோ இப்போ என்ன ஓய் ஹாய் ஓய் வேர் கோயிங். மூஞ்சில இதை பூசிக்கிட்டு காட்டுவாசி மாதிரி நின்றுட்டு இருக்கோங்க காட்டுக்குள்ள. ஆ ப்ரோ, ஸோ ஃபைனலி லிஃப்ட் கிடச்சிருச்சு. அப்படியே லாரிக்கு ஃப்ரண்ட்டில் போய் நின்றுட்டோங்க. நின்னோடனே டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்க. அவங்க லங்குவாக போகல, பட் போகிற வழியில் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி ஓகே, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தாச்சு. சரி வாங்க மக்களே, அப்படியே காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. லெட்ஸ் கோ. எவ்வளோ தூரம் அழைச்சிட்டு போகிறாங்களோ அவ்வளோ தூரம் போகலாம். அதுக்கப்புறம் அங்கேயிருந்து கிளம்பி லங்குவா நம்ம போக வேண்டியதான். ரொம்ப நேரமாக காட்டுக்குள்ள உட்காந்துருந்தோம், ரோட்லேயே உட்காந்துட்டோங்க. எந்த வெஹிக்கிள் வந்தாலும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் ரொம்ப ஆடுதுங்க. ரோடு வந்து இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது நாகாலாண்டில். ரோட்டில் உட்காந்துட்டோம், நடு ரோட்டில். எந்த வண்டி வந்தாலும் அதில் ஏறிடலாம். ஏன்னா எப்படியும் எல்லோரும் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா ரோட்டில் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருந்தா
ஏன் உட்காந்துருக்கேன்னு கேட்கறதுக்காக நிப்பாட்டுவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் நிப்பாட்டினாங்க. அப்புறம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. பாய் டாடா. சலோ ஆதிவாசி ஜி. சோ பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இப்ப போச்சோங்கனு சொல்லிட்டு ஒரு ஆதிவாசி கேயா. ஆ ஆதிவாசி. ஏதோ ஆதிவாசி ரே. ஊரே ஆதிவாசி. அப்படி ஆதிவாசி நோக்கி ஆதிவாசி. ஓ பயங்கரமா கிரீனியா இருக்கு இப்ப பாக்கிறதுக்கு. ஏன்னா பயங்கரமான மழைங்க. அடிக்கடி மழை பெய்யுது. சடனா டக்கு 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 டக்குனு மழை பெய்யுது. கான் சே பையா? ராஜஸ்தான். ராஜஸ்தான். ராஜஸ்தான் சே கிதர். ராஜஸ்தான் சே பையா. மகனி கான் சே ஹோ? மேன். ஹா. யாரை மீட் பண்ணாலும் அந்த ஊருக்காரங்க எந்த ஊர் சொல்றாங்களோ அந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிடுறாரு இந்த பையன். தண்ணி இல்லைங்க. ஸோ அதான் தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லி வந்தோம். உள்ள போய் தண்ணி பிடிச்சவங்க தண்ணி பிடிச்சிட்டு சாப்பாடு இருக்கான்னு கேட்டோம். சப்பாத்தி இருக்குன்னாங்க. அப்புறம் சாதம் இருக்கான்னு கேட்டோம். சாதம் டக்குன்னு தட்டு எடுத்து ரைஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் அப்புறம் சப்ஜி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிரிஞ்சால் இருக்கு அப்படின்னாங்க. இல்லை எனக்கு அலர்ஜிங்க நான் சாப்பிடல எனக்கு சப்பாத்தி போதும் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். செம்ம கிளைமேட்டுங்க. எனக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி க்ரீனாக அந்த கிராஸ் லேண்ட் இருந்தாலே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு தனி அழகுங்க. அது சொல்லப்போனால் நாகாலாண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கங்க. இங்கே மட்டும் சேஃப்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டூரிசம் டிபார்ட்மெண்ட் இங்கே கொஞ்சம் வந்து இறங்கி வேலை செஞ்சு கொஞ்சம் சேஃப்டி பண்ணாங்க அப்படின்னா டூரிஸ்ட்டுக்கு சீரியஸாக வந்து செம்மையாக டெவலப் ஆகுங்க. எவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் இருக்குது பாருங்களேன். அங்கே தூரத்தில் பாருங்களேன் அப்படியே டர்ஃப் லேண்ட் இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அங்கெல்லாம் கேம்ப் சைட் போட்டு நல்லா டூரிசம் டெவலப் பண்ணலாம். இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து எவ்வளோ அழகான பிளேசஸ்ஸு. ஒரு வழியாக நமக்கு வந்து லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. ஸோ அப்படியே ரோட்டில் கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்திருப்போம். அதுவும் இந்த பியூட்டிஃபுல் பிளேஸில் வந்த உடனே டக்குன்னு இந்த ஒரு கார் வந்துச்சுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டப்புன்னு அப்படியே குறுக்க போய் பாஞ்சிட்டோம். அம்பர்லா இருந்துச்சா குறுக்க போய் அப்படியே அம்பர்லா விரிச்சு விட்டேன். டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நேராக லொங்குவா போக வேண்டியதான். ஸோ ஃபைனலி ரொம்ப சந்தோஷங்க. அதுதான் எல்லாம் குஷியில் இருக்கும். ஏன்னா டேரெக்டாக லொங்குவா கேள்வி லிஃப்ட் கிடச்சிருச்சு நமக்கு. அதுவும் இந்த காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடந்து வந்தவங்க. ஸோ ஃபைனலாக கிடச்சோன்னா ஒரே குஷியாக இருக்குது. ஸோ அப்படியே போகலாம். ஏன்னா மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா. சரியான மழை. மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு அப்படியே வாக் பண்ணி வருவோம். பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எல்லாமே வந்து அப்படியே நனைஞ்சு போயிருக்கும் ட்ரெஸ் எல்லாமே. வந்தாச்சுங்க. பட் ஆனால் டிரைவர் வந்து 300 காசு கொடுங்க இது பேசஞ்சர் காட்டிட்டாங்க. ஐயோ எங்ககிட்ட 10 இல்லை கொடுக்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னோம். சரி அவர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கடையில் வந்து அதான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தோம். ஆ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்னா பட் யூ கேன் ஸ்பீக். ஓகே ஐ வாண்ட் டு சே ஒன் திங். யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இங்கேருந்து அப்படியே படம் அவர் கிளம்பிட்டாருங்க. ஸோ காசு கொடுக்க தேவையில்ல ப்ரோ. ஈ லெஃப்ட் அங்கே பார்டர் செக் போஸ்ட் இருக்குங்க. ஸோ இந்த ஊருக்கு யார் யார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உள்ளே விடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்தோ மியான்மர் பார்டரு. ஹூ இன்னும் நம்ம போகணுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து அப்படியே போனோம்னா பார்டர் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகான பிளேஸ் பாருங்கள். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் ஏறி இந்த ஊரோட ராஜாவை மீட் பண்ணுறதுக்கு தாங்க போகிறோம். ஸோ இந்த ஊர் ராஜாவை வந்து மீட் பண்ணி இங்கே ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் போயிட்டுருக்கு. ஹலோ ஹலோ. அங்கே மேலே க்ரீன் கலர் போட்டு போயிட்டுருக்காங்களே. ஸோ அவங்க தான் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. பணம்லாம் வேணாங்க வாங்க அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே மலை மேலே ஏறி போக வேண்டியதா. சே ஹாய். கிங் இருக்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா இப்போ உள்ள கிங்குக்கு வந்து 2 இதுக்கு முன்னாடி இருந்த கிங்குக்கு வந்து 45 அதுக்கு முன்னாடி இருந்த கிங்குக்கு வந்து 65. ஸோ இந்த ஊரில் முக்காவாசி பாப்புலேஷன் வந்து இந்த ராஜ பரம்பரை தாங்க. ஸோ இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து ரிலேஷன்ஸ் தான். யாருமே வந்து வெளியாருங்க கிடையாது. ஃபுல்லாகவே இங்கே உள்ளவங்க எல்லாமே வந்து ரிலேஷன்ஸ் தான். உள்ளே இங்கே ஒரு பெரிய கிச்சனே இருக்குங்க. ஸோ இங்கே தான் வந்து எல்லாருக்குமே ஃபிட் பண்ணுறாங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து சேம் ஃபேமிலி. அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷலு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே வந்து. ஹாய். ஸோ
எவ்வளோ ஃபுட்ஸை சமைச்சு டெய்லியும் வந்து அவங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இங்கே போய் ஈட் பண்ணலாம். ஸோ ஹாய். ஸோ இப்போ நம்ம போயிட்டு கிங்கை போயிட்டு மீட் பண்ணலாம். கிங்கை மீட் பண்ணிவிட்டு ஸோ பேலஸ்க்குள்ளே தாங்க இருக்கும். இந்த பேலஸில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா கிச்சன் வந்து பர்மாவோடது, மற்ற இடம் ஃபுல்லாக வந்து இதுக்குள்ளது இந்தியாவோடது. ஸோ ஸோ கிங் வந்தாச்சு, கிங்கை பார்க்க. நமஸ்கார். ஸோ இந்த ஊரோட ராஜா இவங்க தான். ராஜா எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஸோ அப்படி அந்த மாதிரி, அப்புறம் அந்த பையன் ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க, எல்லாருமே வந்து இங்கே ஒரே குடும்பங்க. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அப்புறம் அவங்களோட திங்ஸ், இது எல்லாமே பார்க்கவே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, வெறும் மாட்டு தலையாக அடுக்கி வச்சுருக்காங்க, எத்தனை கா எரும மாடு பார்த்தீங்களா. ஸோ எல்லாம் வேட்டையாடினது தான். இங்கே வந்து பாருங்கள், எல்லாமே வந்து ஒரிஜினல் திங்ஸ் தான், இதில் எதுவுமே வந்து டூப்ளிகேட் கிடையாது, எல்லாமே வந்து ஒரிஜினலு. அதை வந்து பாலிஷ் போட்டு அவங்க வந்து பல பலன்னு வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு ப்ரைடுங்க இவங்களுக்கு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். ஸோ அவங்களோட கேப்பு பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. கேப்பு பின்னாடி உள்ளது வித்தியாசமாக எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நாகாலாண்டில் வந்து புலியே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா எல்லா புலியும் வேட்டையாடி. ஸோ இந்த வரைக்கும் பாருங்கள், இது புலியோட பல்லாம். இது புலியோட பல், எத்தனை பல் இவங்க மட்டுமே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ளவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. அப்போ எத்தனை புளியை இவங்க வேட்டையாடி இருப்பாங்க, எத்தனை புளியை கொண்டு இருப்பாங்க பாருங்கள். அதனால தான் நாகாலாண்டு காட்டுக்குள்ளே தைரியமாக நம்ம நடந்து வர முடியுது. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க இல்லையா தான். அப்புறம் எப்படி அங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இதுக்கப்புறம் போய் நம்மளால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படியே வெளில வந்தால் ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாச வித்தியாசமாக அந்த இது வச்சுருக்காங்க. ஸோ செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அவங்க அந்த தலையில் உள்ளது கரடி, அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது. ஸோ எல்லா இது க்ரீமு மூஞ்சியில் பூசி இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குங்க. ஏ கான் சாய், அவங்க ஏதோ சொல்கிறாங்க, பட் நமக்கு புரியலை. இவங்க சூப்பராக இருக்காங்களா பார்க்குறதுக்கு. எப்படிலாம் செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, மரத்துலேயே எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து அவங்க விலங்குகளை கொல்றது வந்து ஒவ்வொரு ப்ரைடுங்க. ஸோ அதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா ட்ரைப்ஸ்னாலே அப்படி தான். அதாவது இது தாங்க பார்டரு, அதாவது இந்த சைடு இந்தியா, நம்ம இங்கே நின்னோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம், நாகாலாண்டு இந்தியா. அதே இந்த சைடு போனோம் அப்படின்னா மியான்மரு. ஸோ பாஸ்போர்ட்டு விசா இல்லாமல் நம்ம வேறு கண்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அதாவது இப்போ நான் மியான்மரில் இருக்கேன், கொஞ்சம் போனோம் அப்படின்னா இந்தியாக்குள்ளே. ஒரு நாள் வந்து பர்மாவில் உட்காந்து சாப்பிட்லாம், ஒரு நாள் வந்து இந்தியாவில் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இவங்கெல்லாம் இப்போ மியான்மரில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ போயிட்டு சாப்பிட போகிறோம், அவங்க கூடயே உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். எல்லாருமே நம்மளும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்போ மியான்மரில் உட்காந்து சாப்பிட்றாங்க, அதாவது பர்மாவில். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர், அதாவது பர்மாவில் தாங்க உட்காந்துருக்கோம். ஸோ மாட்டுக்கறி, அதாவது நார்மல் மாட்டுக்கறி கிடையாது, வைல்டு பஃபல்லோ, வைல்டு பஃபல்லோவோட கறி தான் இது, அது தெரியுதா. ஸோ இதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். It's too hard. உப்பு இல்லை, உரப்பு இல்லை, எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் நார்மலாக அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த இட்லி வேக வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வேக வச்சுருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேண்டாங்க இது, ஐ டோன்ட் லைக், ஐ டோன்ட் லைக் திஸ் ரா மீட், லைக் டேஸ்ட் லைக் ரா மீட், நாட் வெல் குக்குடு ஃபார் தம் இட்ஸ் ஓகே, ஃபார் மீ நாட் ஓகே. இது எப்படி இருக்குன்னா மாட்டுக்கறியை வந்து பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பட் ஓகேங்க, பட் நல்லாயிருக்கு. பர்மாவோட ஃபஸ்ட்டு லஞ்சே வந்து நமக்கு வந்து காட்டு காட்டு எருமை, காட்டு எருமை. ஸோ காட்டு எருமையை தான் சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு வந்து நல்லாவே சூப்பராக வந்து குக் ஆகிருக்குங்க. அதாவது இந்த பொட்டேட்டோ, அப்புறம் இந்த ரைஸு புதுசாக இருக்குது, சாம்பார். பட் டேஸ்ட் ஓகே தான். பட் இவங்க அந்தளவுக்கு வந்து காரம் உப்பு இதெல்லாம் சேர்க்க மாட்டுறாங்க. அடுத்து இது என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா பன்னிக்கறிங்க. ஸோ பன்னிக்கறி தான் எடுத்து வந்திருக்காங்க, அதுவும் நார்மல் பன்னி இல்லை, காட்டு பண்ணி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ட்ரை பண்ணலாமா பன்னிக்கறி? இட்ஸ் குட், நல்லா இருக்குங்க. பட் பிக்கே தான் கஷ்டமாக இருக்கு. இட்ஸ் குட், இட்ஸ் டேஸ்டி கம்பேர்ட் டு தட் ஒன், திஸ் இஸ் குட். சோ யாப்பே போய்
आदमी मिलेगा जो बर्मीज भी समझता है, हिंदी भी समझता है। काट पनी सुपरा रहेंगे, काट इरमेयोड काट पनी सुपरा रहेंगे। गुड, एनी टेस्टी मैन। और कहीं जाना चाहिए यहाँ पे? कहीं जा सकता है? கொஞ்சோண்டு எனக்கு இந்த காட்டு பண்ணி டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சரி ஓகே, இதையும் கொடுத்து விட்றலாம், ஏன்னா நம்ம அந்த அளவுக்குலாம் சாப்பிடக்கூடாது, நம்ம வயிற்றுக்கு அதெல்லாம் ஒத்துக்காது. ஸோ கொடுத்து விட்றலாம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு. உள்ளே வந்து மீட்டிங் போயிட்டுருக்கு, ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் குயின் வந்தாங்க, குயின் வந்து பாட்டு கூப்பிட்டு குக்கும்பர் கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குல்லங்க இது. சைடில் அந்த எந்த விலங்கோடதுன்னு தெரியல, எந்த அனிமலோடதுன்னு தெரியல, பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சா. ஸோ அதான் எடுத்து போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த செயின் இது எல்லாத்தையுமே போட்டு விட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரெண்டு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்களே கூட, இவங்க இந்த ஒரு ராஜாவோட குழந்தைங்க. ஸோ அப்படியே நமக்கு சுற்றி காமிக்க அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு லாங்குவேஜ் தாங்க ப்ராப்ளம். ஸோ அதனால் பாபாய். இவ்வளோ நேரம் இந்தியாவோட அழகை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ பர்மாவோட அழகை பாருங்கள் மக்களே. ஐயோ வேற மாதிரி இருக்குங்க, சீரியஸாக. கிளைமேட்டும் சரி, அங்கே உள்ள ஹில்ஸை பாருங்களேன், அப்படியே மேகம் வந்து அடிக்கிறதும் ஃபுல்லாக வந்து க்ரீன் டர்ஃப் லேண்டாக இருக்குது அந்த, பார்த்தீங்களா? பா, சரியான வியூவுங்க. அதுவும் கிளைமேட்டு சொல்லவே வேணாம், எனக்கு அப்படியே கூஸ்பமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு இப்போ நான் ரெண்டு கண்ட்ரியில் வந்து சொல்லப்போனால் ரெண்டு கண்ட்ரியோட சென்டரில் தான் நான் நிற்கிறேன். இந்த சர்ச்சு வந்து பர்மாவில் இருக்குது, ஸோ இந்த சைடு வீடு எல்லாம் இந்தியாவில் இருக்குது. அதாவது நான் சென்டராக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ரைட் சைடு போனால் பர்மா, லெஃப்ட் சைடு போனால் இந்தியா. எப்படி பிரியுதுன்னா இந்த போதில், ஸோ அப்படியே பிரிஞ்சு அப்படியே கட்டாகி இந்த சைடு அப்படியே பார்டர் போகுது. நைட்டுக்கு நமக்கு வந்து ஆர்மி கேம்பஸ்லேருந்து சாப்பாடு வந்திருக்குங்க. ஸோ சிக்கன் ப்ளஸ் சப்பாத்தி, ரைஸ், அப்புறம் பொட்டேட்டோ. அந்த பையனுக்கு வெஜிடேரியன், ஸோ அதனால் காய்கறி கூட்டு அந்த மாதிரி. சிக்கன் என்னால் சாப்பிட முடியலங்க, வாமிட் வருது. சிக்கன் சாப்பிட்டாலும் எனக்கு அதே அந்த மாட்டுக்கறியோட அந்த ஒரு டேஸ்ட்டு தான் நாக்கிலே இருக்குது. மாட்டுக்கறி இல்லை, எரும மாட்டுக்கறி, சரி எரும மாட்டுக்கறி இல்லை, காட்டெருமை கறி, காட்டெருமை கறி. ஸோ அதுதான் டேஸ்ட்டே நிற்குது. அதனால் எல்லா சிக்கனையும் நாய்க்கு கொடுத்துட்டேன், அதாச்சும் சாப்பிடட்டும், நல்லா வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ சுத்தமாக முடியலைங்க, வாயில் நான்வெஜ் ஐட்டம் எது வச்சாலும் எனக்கு அந்த காட்டெருமை கறி டேஸ்ட்டு தான் வருது, ராவா. ஸோ இங்கே அவங்களும் அதான் குக் பண்ணுறாங்க பாருங்களேன், இதோ தொங்குது பாருங்கள் ஒரு பீஸா. இங்கே உள்ளவங்க எல்லாருமே அதாங்க சாப்பிட்றாங்க, காட்டெருமை கறியும் பன்னி கறியும். ஐ கான்ட் ஈட், எனக்கு வாமிட் வருதுங்க சீரியஸாக. அப்படியே அந்த ஸ்மெல்லு அப்படியே மூக்கிலே இருக்குது, டேஸ்ட்டு வாயிலே இருக்குது. என்னால் முடியலைங்க சத்தியமாக. ஒரு வழியாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இங்கே சுற்றி 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 கடைசி வரைக்கும் நமக்கு ஸ்டே கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஆர்மி கேம்ப் போனோம், ஆர்மி கேம்ப் போயிட்டு அங்கே கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பே பண்ணுறோம் உங்களுக்கு ரூமுக்கு, நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் யோசித்தோம், கிட்டத்தட்ட 600 கிட்ட வந்துச்சு, எதுக்கு நமக்காக தேவையில்லாமல் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சு பாஸ்டர்கிட்ட கேட்டோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே எங்ககிட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது, நீங்கள் ஒரு நாள் இன்றைக்கி ஸ்டே பண்ணிக்கலாம், நாளைக்கு எங்களுக்கு வேறு கெஸ்ட் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி கடைசி வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பயணம் வந்தாச்சு. ஸோ அழகாக வந்து செட்டில் ஆயாச்சுங்க இங்கே. இன்றைக்கி எனக்கு என்னன்னு தெரிலங்க, எனக்கு வாமிட்ஸ் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. பட் வாமிட் எடுக்கலை, அந்த அந்த இது எருமை மாட்டுக்கறி சாப்பிட்டுச்சு, எருமை மாட்டு காட்டு எருமை, காட்டு எருமை சாப்பிட்டோம் தெரியுமா. ஸோ அது வந்து ரா மீட்டுங்க, எப்படின்னா நெருப்பில் சும்மா இப்படி பார்பிக்யூ போடுற மாதிரி லைட்டாக சுட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட டேஸ்ட் இன்னும் என் நாக்கிலேயே வந்து உறுத்திக்கிட்டே இருக்காது, அப்படியே அந்த வாமிட் சென்சேஷனாக இருக்குது. அது மாதிரி அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த காட்டு பன்னியோடது கொடுத்தாங்கள. ஸோ நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு ரெண்டு டைம் அந்த ஃபுட் இது எடுத்து சாப்பிட்டது வந்து அந்த ஸ்மெல் இன்னும் என் மூக்கிலே நிற்கிது. நல்லா மூச்சு விட்றப்பெல்லாம் எனக்கு அந்த ஸ்மெல்லு தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதுவே வந்து எனக்கு வாமிட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆர்மி கேம்பில் வந்து எனக்கு சிக்கன் கொடுத்துருந்தாங்க. ப்ரோ நீங்கள் நான்வெஜ் தானே, நாங்கள் அங்கே தமிழ்லாம் இருந்தாங்க. ஸோ நான்வெஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கொடுத்தாங்க. அந்த சிக்கனை கூட என்னால் சாப்பிட முடியலைங்க சுத்தமாக, அது கூட என்னால் பண்ண முடியல. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. குட் நைட்.